டீச்சர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு வந்து டிஆர்பி போர்ட்லேருந்து கண்டக்ட் பண்ணுற ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு எக்ஸாம், ப்ளஸ் வந்து ரொம்பவே ஒரு ஹை பொசிஷனில் இருக்கிற ஒரு எக்ஸாம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா லெக்சர்ஸ் இன் அ கவர்மெண்ட் பாலிடெக்னிக் காலேஜஸ். ஸோ இது வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு எக்ஸாம், நம்ம டிஆர்பி போர்டில் கண்டக்ட் பண்ணுற ஒரு எக்ஸாமு. இதில் வந்து எந்த ஒரு தடையுமே இருக்காது. ஸோ ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா நியமன தேர்வு, டெட் எக்ஸாம் அந்த மாதிரிலாம் வச்சு எடுக்கிற வேலையெல்லாம் கிடையாது. இது வந்து சிங்கிள் எக்ஸாம். ஸோ ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் எக்ஸாம் வச்சு அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸாமை போஸ்டிங் வந்து ஃபில் பண்ணுறாங்க. இதுக்கு வந்து நிறைய பேர் கேட்டிருந்தீங்க எலிஜிபிலிட்டி என்ன, ஸோ இதை பற்றி ஒரு சில டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்ததால. ஸோ இப்போ வந்து அந்த வீடியோவை நம்ம பார்க்கலாம். ஸோ நம்ம இந்த எக்ஸாம் பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த காலேஜ் டிஆர்பி எக்ஸாம் கூட ஒன்று இருக்குது. ஸோ அதை விடவே வந்து பார்த்தீங்கன்னா இது இன்னுமே சூப்பரான எக்ஸாம் கூட நம்ம சொல்லலாம். ஏன்னா எல்லாமே வந்து ஒரு ஒரு நார்மலான ஒரு இதுதான், காலேஜில் ஒர்க் பண்ண போகிற ஒரு எக்ஸாமு. இதுக்கு யாரெல்லாம் வந்து எலிஜிபிலிட்டி அப்படின்னு பார்க்கும்போது இன்ஜினியரிங் கேண்டிடேட் ஃபஸ்ட்டு வந்துருவாங்க. ஸோ இன்ஜினியரிங்கில் வரும்போது சிவில் இன்ஜினியரிங், நார்மலாக இன்ஜினியரிங் படித்த கேண்டிடேட்ஸ் மாஸ்டர் டிகிரி முடிச்சிருக்கணும். எது வந்தாலுமே நீங்கள் மாஸ்டரில் இன்ஜினியரிங் டிகிரி முடிச்சிருந்தீங்க அப்படின்னா இந்த எக்ஸாமுக்கு நீங்கள் எலிஜிபிள் ஆவீங்க. அது கூடவே வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆர்ட்ஸு சயின்ஸ் வரும்போது இங்கிலீஷ் டிபார்ட்மெண்ட் கண்டிப்பாக பண்ணலாம், மேக்ஸ், பிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி. ஸோ இந்த டிபார்ட்மெண்ட் கேண்டிடேட்டும் இந்த எக்ஸாமுக்கு எலிஜிபிள் ஆவீங்க. இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இதில் மார்க் அப்படின்ற ஒரு விஷயம் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். நீங்கள் பிஜியில் கம்பல்சரி ஃபஸ்ட்டு கிளாஸில் நீங்கள் பாஸ் பண்ண ஒரு கிராஜுவேட்டாக இருந்தீங்கன்னா மட்டும்தான் இந்த எக்ஸாமுக்கு எலிஜிபிலிட்டி ஆவீங்க. நார்மலாக நானுமே பிஏ இங்கிலீஷு, எம்ஏ இங்கிலீஷ் எல்லாம் முடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாலும் வேலைக்கு ஆகாது. கம்பல்சரி இந்த எக்ஸாமுக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸ் பாஸ் பண்ணியிருக்கணும், செகண்ட் கிளாஸ் நாட் எலிஜிபிள். இது வந்து நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம். அதுக்கடுத்தது வந்து இந்த எக்ஸாமுக்கு வந்து பிஎட் வந்து பார்த்தோன்னா நாட் நெசசரி. நீங்கள் பிஎட் முடிச்சு வைக்க வேண்டிய குவாலிஃபிகேஷன் அப்படின்றது இங்கே கிடையவே கிடையாது. இது ஜஸ்ட் வந்து பார்த்தோன்னா இன்ஜினியரிங் அண்டு பிஜி. ஸோ இதில் ஏதோ ஒரு கோர்ஸ் நீங்கள் முடிச்சிருந்தா போதும். ஆனால் நீங்கள் பிஎட் முடிச்சிருந்தா தான் இந்த எக்ஸாமுக்கு எலிஜிபிளா அப்படின்னா ஒன்றும் கிடையாது. ஏஜ் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் இயராக இது கண்டக்ட் பண்ணும்போது 57 வயசு வச்சுருந்தாங்க. இப்போ இந்த வருஷம் ஆன்வல் பிளானரில் இந்த போஸ்டிங் வந்து எடுக்க போகிறதா போட்டிருக்கிறாங்க. இந்த வருஷம் வந்து பார்க்கலாம் ஏஜ் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் நோட்டிஃபிகேஷன் வந்தால் தான் நம்மளுக்கு வந்து எக்ஸாக்டாக சொல்ல முடியும். ஏன்னா இதுக்கு முன்னாடி 57 வயசு இதுக்கு வச்சுருக்காங்க. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தோன்னா இந்த ஸ்கீம் ஆஃப் எஜுகேஷன், இந்த எக்ஸாம் பேட்டர்ன் அப்படின்னு சொல்லும்போது 150 மார்க்குக்கு இந்த நீங்கள் இந்த எக்ஸாமை எழுதுவீங்க. அந்த 150 மார்க்கில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களுடைய மெயின் சப்ஜெக்ட், ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இங்கிலீஷ் டிபார்ட்மெண்ட் அப்படின்னா இங்கிலீஷில் மட்டுமே ஒரு 100 மார்க்குக்கு 1 மார்க் கொஷின்ஸ். அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு 40 கொஷின் வந்து பார்த்தோம் அப்படின்னா 2 மார்க் கொஷின். அப்போது ஓவராலாக வந்து பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு ப்ளஸ் ஜிகேலேருந்து ஒரு 10 கொஷின், 150 மார்க்கு எம்சிக்யூ பேட்டர்ன் தான். ஏன்னா 2 மார்க் கொஷின் இருக்குது, நம்ம வந்து ரிட்டன் எக்ஸாம் மாதிரி நம்ம வந்து கையில் எழுத வேண்டியது இருக்குமா அப்படிலாம் கிடையாது. ஸோ மொத்தம் வந்து பார்த்தோன்னா 150 கொஷினில் 100 மார்க்குக்கு வந்து 1 மார்க் எம்சிக்யூஸாக வைக்கிறாங்க. ஒரு 40 மார்க்குக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா 2 மார்க் கொஷின்ஸாக கண்டக்ட் பண்ணுறாங்க. ஒரு 10 மார்க்குக்கு வந்து ஜிகே. ஸோ ஓவராலாக 150 கொஷின்ஸ் வந்து பார்த்தோன்னா 150 மார்க்குக்கு நீங்கள் எழுதுவீங்க. இதில் அடுத்ததாக வந்து பார்த்தோன்னா நீங்கள் டீச்சிங் எக்ஸ்பீரியன்ஸ், சப்போஸ் நீங்கள் இதுக்கு எலிஜிபிளாக இருந்தீங்க அப்படின்னா டீச்சிங் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ உங்கள் காலேஜில் நீங்கள் வந்து ஒர்க் பண்ண காலேஜ்லேருந்து எக்ஸ்பீரியன்ஸை நீங்கள் வந்து இதில் கெயின் பண்ணலாம். ஸோ ஒரு சில செலெக்ஷன் ப்ராசஸ் அப்போ உங்களுக்கு வந்து அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டீச்சிங் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைன்னா நோ ப்ராப்ளம். அதே மாதிரி பிஎஸ்டிஎம், ஸோ உங்களுக்கு தெரியாத ஒன்றும் இல்லை, தமிழ் வழி கல்வி அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கிலீஷ் டிபார்ட்மெண்ட்டை தவிர்த்து மற்ற டிபார்ட்மெண்ட்டாக இருந்தீங்க அப்படின்னா தமிழ் வழியிலே படிச்சிருந்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இன்ஜினியரிங் கூட வந்து பார்த்தோன்னா தமிழிலே கூட இருக்குது. ஸோ அந்த மாதிரி வந்து நீங்கள் தமிழ் வழியிலேயே 10வது 12வது அதுக்கப்புறம் காலேஜ் இன்ஜினியரிங் காலேஜோ நீங்கள் எந்த காலேஜோ பிஜி வரைக்கும் வந்து பார்த்தோன்னா தமிழே முடிச்சிருந்தீங்கன்னா ஸோ இந்த பிஎஸ்டிஎம்க்கு நீங்கள் எலிஜிபிள் ஆவீங்க. இதில் நடுவில் ஏதோ ஒரு எங்கேயோ ஒரு இடத்துல கூட யூஜி வந்து நான் வந்து தமிழ் மீடியம் படிச்சிட்டேன், இல்லை பிஜி வந்து தமிழ் மீடியத்தில் படிக்கல இங்கிலீஷ் மீடியத்தில் படித்தேன் அப்படின்லாம் வந்து சொல்லக்கூடாது. எல்லாமே வந்து பார்த்தோன்னா தமிழ் மீடியத்தில் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் எலிஜிபிள் ஆவீங்க. ஸோ லாஸ்ட் ஒன் சேலரி. சேலரியை பொறுத்த வரைக்கும் லெவல் 22 வந்து பார்த்தோன்னா அவங்க கொடுக்குறாங்க. லெவல் 22 அப்படின்னும் போது 56,000 ரூபாய் வந்து பார்த்தோன்னா ஸ்டார்டிங் சேலரியாக உங்களுக்கு இருக்கும். நீங்கள் ஜாயின் பண்ணுறப்போ நீங்கள் வாங்குகிற ஃபர்ஸ்ட் மந்த்து சேலரி 56,000 ரூபாய் இருக்கும்.
ப்ளஸ் அது போக போக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் ரிட்டைர்மெண்ட் ஆகும்போது 1 lakh மேலே அது தாண்டும். இது ஒரு நல்ல போஸ்டிங், நீங்கள் யாருன்னா எலிஜிபிளாக இருந்தீங்க அப்படின்னா ஸோ ரெடியாக இருங்க. இதுக்கான நோட்டிஃபிகேஷன் விரைவில் வெளியிடப்படும் அப்படின்ற ஒரு தகவலும் நம்மளுக்கு வந்து கிடச்சிருக்கு. ஸோ பார்க்கலாம் இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்தோன்னா இந்த வருஷத்தில் எப்போ கண்டக்ட் பண்ணுறாங்க அப்படின்றதும், இந்த நோட்டிஃபிகேஷன் வந்த உடனே நம்ம சேனலில் இதுக்கான மொத்த டீட்டெயில்ஸும் நம்ம அப்டேட் பண்ணுவோம். வேறு எதுனா நீங்கள் வந்து இதில் இதை பற்றியோ இல்லை வேறு எதுனா ஒரு எக்ஸாம் நம்ம டிஆர்பி சைட்லேருந்து கண்டக்ட் பண்ணுற வேறு எதுனா எக்ஸாம் பற்றின தகவல் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா கீழே கமெண்ட்டில் போடுங்க. ஸோ நம்மளுக்கு வந்து ஒரு புது மாதம் வந்து தொடங்கியிருக்கு, ஜூலை மாதம் வந்து தொடங்கியிருக்கு. இந்த ஜூலை மாதம் எந்த மாதிரியான ஒரு நோட்டிஃபிகேஷனோ இல்லை எந்த மாதிரியான ஒரு புது விஷயங்களை வந்து பார்த்தோன்னா நம்ம டிஆர்பி சைட்லேருந்து நம்மளுக்கு கிடைக்குதுன்றதை பார்க்கலாம். தேங்க்யூ.